வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம ஆப்டிடியூட் சம்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். க்வெஸ்டின்: இன் எ லெபோரட்டரி த கவுண்ட் ஆஃப் பாக்டீரியா இன் அ சர்டன் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் இன்க்ரீஸிங் அட் அ ரேட் ஆஃப் 2.5% பெர் ஹவர். ஃபைண்ட் த பாக்டீரியா அட் த எண்ட் ஆஃப் 2 hours இஃப் த கவுண்ட் வாஸ் இனிஷியலி 5,00,5,600. ஒரு ஆய்வகத்தில் ஒரு குறிப்பிட்ட சோதனையில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை மணிக்கு 2.5% அதிகரித்து வருகிறது. ஆரம்பத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை 5,00,5,600 ஆக இருந்தால் 2 மணி நேர முடிவில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து பெர் ஹவரில் 2.5% சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வந்து கொடுத்துருக்காங்க 5,00,5,600 அப்படின்னு சொல்லி. என்ன வந்து 2 hours அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டல் பாக்டீரியா, ஸோ வந்து அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் டோட்டல் பாக்டீரியா வந்து எவ்வளோ கிடைக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து க்வெஸ்சன் இருந்தாலும் ஈஸியான சம் தான். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, பிரின்சிபல்லாம் வந்து எடுத்துக்கிறோம். பிரின்சிபல் ஈக்குவல் டு 5,00,5,600. நம்மளுக்கு ஆர் வந்து 2.5%, என் வந்து 2 hours. ஸோ வந்து ஹவர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வந்து எதுவும் கேல்குலேட் பண்ண வேணாம். ஸோ ஹவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு என் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து சம். ஏன் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து சம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த ரேட் ஆஃப் இந்த வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இன்க்ரீஸிங்காக வந்திருக்கு. இன்க்ரீஸிங் ஆகிட்டே வந்திருக்கு அப்படின்னா மடங்கு வந்து கூடிக்கிட்டே வந்திருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்க்ரீஸிங் ஆகும்போது நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதில் தான் வந்து வரும். ஸோ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற இந்த டேர்ம் வந்துட்டாலே அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்த சம் தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100n. பி நம்மளுக்கு தெரியும், ஆர் தெரியும், என் தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து நம்ம அடிச்சு போட்டோம்னா நம்மளுக்கு கடைசியில் 2 மணி நேரத்துக்கு கழித்து எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா வந்து வருதுன்னு பார்த்தோன்னா 5,31,196 அப்படின்னு சொல்லி இந்த பாக்டீரியாவோட டோட்டல் அமௌண்ட் வந்து கிடைக்கிது. ஸோ இதான் வந்து இந்த சம். இந்த சம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருந்தாலும் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த சம் இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சம்மோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.